ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து கடவுளை வந்து செய் இப்போ கும்பிட போகும்போது மலர்கள்லாம் வந்து வாங்கிட்டு போகிறோம். இப்போ எந்தெந்த பெருமாளுக்கு எந்தெந்த பூ மலர்கள்னு உண்டு, அந்தபடி வச்சா வந்து அதிக சந்தோஷம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தால் வராங்க, அப்படியே சமைக்கிறது இல்லை, உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து மனசு சந்தோஷப்படுவாங்க. அதேமாதிரி தான் வந்து கடவுளுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மலரை கொடுக்கும்போது அதிக சந்தோஷம் வருவோம் கடவுளாது. இப்போ எந்தெந்த கடவுளுக்கு எந்தெந்த மலர் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் வந்து சாமந்திப்பூ, குண்டுமல்லி, தாமரை, சம்மந்தி இவற்றெல்லாம் வந்து விஷ்ணுவுக்கு நம்ம அர்ச்சனை செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசியை போட்டுக்கலாம். துளசி மாலையாக போடுறது விஷ்ணுவுக்கு வந்து அதிக பலம் கிடைக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு ரோஜா, சம்பங்கி, பன்னீர் ரோஜா போன்ற வாசனை மிக்கதான் வந்து மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். துர்க்கையம்மனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பார்க்கணும். தாமரை, மல்லிகை, அரளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அரளிப்பு அப்படின்னா துர்க்கையம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வில்வ இலை துர்க்கையம்மைக்கு வந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ, துளசி, எருக்கம்பூ இவற்றை வந்து வந்து ஆஞ்சநேயருக்கு நம்ம பூஜை பண்ணலாம். சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தான மலர்கள் வந்து பிடிக்கும். மகிழம்பூ, நீல நிற தாமரை, இளஞ்சவப்பு தாமரை, வெவ்வரளி, ஊமத்தம்பூ, எருக்கம்பூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாரிஜாதம், அதுக்கப்புறம் வந்து வில்வ இலை இதெல்லாம் வந்து பண்ணும்போது வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை சந்தோஷப்படுவார் கடவுள். என்ன வந்து அழைக்கிறார் அந்த முருகப்பெருமானுக்கு அல்லி, அரளி, செம்பருத்தி, கனகாம்பரம், சிகப்பு ரோஜா இதெல்லாம் வந்து வைக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே மாதிரி வெள்ளை நிறத்தினால வந்து வந்து பூவை வந்து முருகப்பெருமா பூஜைக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கு. பார்த்திங்கன்னா சோப்பு நிறத்தில் உள்ள மலர்களை வந்து பூஜை பண்ணலாம். செம்பருத்தி பூ வச்சு பூஜை செய்யும்போது அதிக பலம் கிடைக்கும். அப்புறம் மல்லி, சாமந்தி, ரோஜா, தாமரை, சம்பங்கி, அருகம்பூ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கடவுளுக்கு வந்து ரொம்ப பலம் கிடைக்கும். அது அருகம்புல் வந்து பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லுவாங்க. எல்லா கடவுளுக்குமே பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வந்து பூஜை பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம் அத்தனை கடவுள்ல எத்தனை கடவுளுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை வச்சுட்டு நம்ம விசேஷமாக பூஜை பண்ணிக்கலாம். கடவுளை வந்து நம்ம கும்பிடும்போது நம்ம வந்து இதெல்லாம் பண்ணும்போது கடவுள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் வந்து கடவுள் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நிறைவேற்றுவார். ஆனால் வந்து அது லேட்டாகலாம். நம்ம இதெல்லாம் கும்பிடும்போது வந்து சீக்கிரமே அவர் நிறைவேற்றுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கடவுளை வந்து நம்ம அவருக்கு பிடிச்ச மலர்களை வந்து வந்து பூஜை பண்ணலாம். எப்படினாலும் நம்ம வந்து பூஜை பண்ணால் சீக்கிரம் வந்து நமக்கு வேண்டுதல் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.